ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சாப்பாட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெஜ் பிரியர்களுக்கான ஒரு வீடியோன்னே சொல்லலாம். ஃபுல்லுமே இது வெஜ்ஜு தான். இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ராம்நாட்டில் இருக்கிற பீமாஸ் ஹோட்டலோட சாப்பாடு தான். இங்கே ஃபுல்லுமே வெஜிடேரியன் மட்டும்தான் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெஜ்ஜு ஃபஸ்ட் டைம் வந்து ஹோட்டலில் வந்து வாங்கியிருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுவரை நாங்கள் வெஜ்ஜு வந்து ஹோட்டலில் போயும் சாப்பிட்டதில்ல, வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஆனால் நிறையா தடவை வந்து சொல்லியிருக்கோம் இது மாதிரி ஹோட்டலில் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்லாம் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வாய்ப்பே கிடைக்கல. இப்போ வந்து வீட்டில் சாப்பிட்ற ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. இது என்னென்னா தெரியாது, நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவோம். நீங்கள் வந்து இந்த ஹோட்டலில் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்களா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஒயிட் ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் தயிர் கொடுத்துருந்தாங்க ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறமா ரைஸ் பாயாசம், அரிசி பாயாசம் வந்து கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து மேங்கோ பிக்கல் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் பொரியல் கூட்டுன்னு ரெண்டு கொடுத்துருந்தாங்க, ரெண்டு குழம்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து வெங்காய குழம்பு, இன்னொன்று வந்து சுரக்காய் குழம்புன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒரு கூட்டு ஒரு பொரியல் கொடுத்துருந்தாங்க. நல்லா பட்டாணிலாம் போட்டு அதில் நிறைய தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு அது ஒரு கூட்டு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பொரியல் வந்து கொத்தவரங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் தேங்காய்லாம் துருவி போட்டு பாசிப்பருப்புலாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, கூட்டும் செமையாக இருந்துச்சு, பொரியலும் சூப்பராக இருந்துச்சு. குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. குழம்புமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரெண்டு குழம்புமே ஒன்றுக்கு ஒன்று அடித்தது கிடையாது, ரெண்டுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரைஸ் பாயாசமும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வந்து வெங்காய குழம்பு, இன்னொன்று வந்து சுரக்காய் குழம்பு வந்து போட்டிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காரக்குழம்பு டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த வெஜிடேரியன் சாப்பாடு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.